ஹாய், வெல்கம் டு குக் வித் எஸ்ஆர். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து நான் தக்காளியில் ஒரு ஊறுகாய் மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். ஊறுகாய் தக்காளி தொக்கு அப்படின்னு ரெண்டுமே சொல்லலாம். இது வந்து நான் ஒரு கிலோ தக்காளியை நான் கட் பண்ணி நான் அழகாக வச்சுருக்கேன். ஒரு கிலோ தக்காளியை எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி புளி வந்து நல்லா ஒரு எலுமிச்ச அளவு நல்லா புளியை வந்து கரைச்சி அந்த சைடில் உள்ள அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த காம்போ இந்த இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி இதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது வந்து உப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம். பார்ப்போம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து வாணலியை வச்சுருக்கிடுவோம். அதில் வந்து அப்படியே தக்காளியை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருவோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துடணும். நம்ம இப்போ வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே புளியை வந்து உள்ளே போட்டுருவோம். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி லேசாக செவந்தா போதும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக இதுலேயே பொடி பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சமாக நான் போட்டிருக்கறனால இது வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைப்படாது. அதுக்காக நான் இப்படி செஞ்சுக்கிடுவேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. பார்த்தீங்களா, நல்லா நைஸாக வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து நல்லா அழகாக பொடி பண்ணியாச்சு. சும்மா ஒரு அரை ஸ்பூன் தாங்க போடணும், இது ரொம்ப போடக்கூடாது, கசக்கும். வெந்தயம் பார்த்தீங்களா, அழகாக பொடி பண்ணியாச்சா. இது ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்துக்கிட்டே வருது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து தண்ணியே விடக்கூடாது, அதே தண்ணியிலையே நம்ம வேக வச்சு எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுக்கணும். ஓகே, இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்றேன். இப்போ வந்து நான் அந்த தக்காளி ஆற வச்சதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எப்படி தாளித்து போடுறதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து அதுதான் ரொம்ப நல்லது. எந்த ஊறுகாய் தொக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறது வந்து நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் தான் செய்யணும். கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. இப்போ வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த உடனே காஞ்ச மிளகாய் போட்டுக்கிடுவோம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து அப்படியே போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம கைவிடாமல் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் பொடி நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வந்து சில பேர் பூண்டு போடுறாங்க. பூண்டு போடணும்னா போடலாம், ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு போடலை. இது வந்து ஊறுகாய் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பூண்டு இன்றைக்கி போடலை. இதில் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆயில் வந்து கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கோங்க இந்த தக்காளி ஊறுகாய்க்கு. இப்போ அடுத்தது வந்து உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். உப்பு வந்து 2 ஸ்பூன் நிறையா போட்டிருக்கேன் நான். கல் உப்பு போடலை இன்றைக்கி, நான் தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். கல் உப்பும் போட்டுக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு வேக வைப்போம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா கட்டியாயிருச்சு. இந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுருக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, வெந்தய பொடி, அதை வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். வெந்தய பொடி போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். போடுறவங்க போடலாம், போடலைன்னா விட்டுருங்க, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் வெந்தய பொடி போட்டால் அந்த ஊறுகாவோடைய மணம் டேஸ்ட்டு எல்லாமே வரும், அதனால் போட்டுக்கோங்க.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து இன்னும் எண்ணெய் தெளியணும், மேலே எண்ணெய் தெளியும் போது தான் நம்ம வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் வந்து நான் வெள்ளம் பீஸ் வந்து கொஞ்சம் சின்ன பீஸ் வந்து போடுறேன் உள்ள. அந்த வெள்ளை பீஸ் போடுறதுனால அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம தக்காளி தொக்குன்னு சொல்லிக்கலாம், நீங்கள் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரசஞ்சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம வந்து நல்லா ஏர்டைட்டு இதில் வந்து மூடி வச்சிட்டோம்னா இது வந்து புளி போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து கரெக்டான பக்குவம் வந்துருச்சுங்க. இதுதான் இந்த பார்த்திங்களா எண்ணெய் கக்கி வருது பாருங்கள், எண்ணெய் அப்படியே வெளியில் வந்து பிரிஞ்சு வரும். இந்த தெரியுது பார்த்திங்களா இப்போ இந்த இடத்துல, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இறக்கிடணும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.